ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஈபி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் காய்ஞ்சிட்டு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். நான் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். நான் சின்னதாக இருக்கனால ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன். இதெல்லாம் போட்டு மேலே வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் ரெண்டும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி போடணும். இதுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ரெண்டே இதுலேயே போட்டுருவோம். போட்டுல இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5-6 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டலாம். பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போடும். இப்போ தக்காளி விலை ஜாஸ்தியாக இருக்கிறப்ப கம்மியாக போட்டு எப்படி வைக்கலாங்கிறதுக்காக தான் அந்த குழம்பு நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் மீடியம் சைஸ் ரொம்ப குட்டின்னா நான் ரெண்டு போட்டுக்கேன். இதுவும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நான் வதங்குறதுக்கு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டீஸ்பூனுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில் தான் போடுறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்ட அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம மண்சட்டியில் தான் வச்சுருக்கோம். அந்த சூடே போதும். அதுலேயே அதை நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே புளி ஊற வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டுலாம் அரைஞ்சிக்கலாம். நல்லா ஆறி வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி ஃபைனாக இருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு நான் சின்ன எலுமிச்சம்பளம் அளவுக்கு. இப்போ நான் கம்மியாக தான் குழம்பு வைக்கிறேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். உங்கள் குழம்பு தேவையான அளவு புளி உரைச்சிக்கோங்க. நான் ஒரு எலுமிச்சம்பளம் கலர் குட்டி எலுமிச்சம்பளம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அதை ஆறினோடனே அரைச்சிட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி, மண் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றலாம், தேங்காயே ஊற்றலாம். நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 10-15 வெந்தயம் தான் போடுறேன். வெந்தயமும் பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எல்லாத்தையும் வதக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வருது. பூண்டும் வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு கொஞ்சமாக போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் ஊற்றிடலாம். மசாலா நம்ம வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ உப்பு போட வேண்டாம். நம்ம புளியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்புறம் நம்ம புளி பேஸ்ட்டு கரைச்சதை ஊற்றிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம்.
இதோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் தான் மீன் புளி ஊற்றணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க, 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். புளி ஊற்றணும். ஊற்றின மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணியை நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். பச்சை வாசல்லாம் போய் வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிட்டு பார்க்கலாம். புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். நான் மீன் துண்டெல்லாம் போடல, மீன் தலை ஒன்று வால் ஒன்று தான் போடுறேன். நான் கம்மியான அளவு தான் குழம்பு வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி தண்ணியாக கூட வச்சுக்கலாம். இது மீன் போட்டாச்சு. ஒரு 2-5 நிமிஷம் அப்படியே முன்னாடி பின்னாடி திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்ததுன்னா போதும். அதுக்கு மேலே வேக வேண்டாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். அப்படியே சிம்மிலேயே வேகட்டும். 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ திருப்பி திருப்பி 2 சைடும் போட்டாச்சு. ஒரு 2-2 நிமிஷம் வந்தால் போதும். பானையோட சூட்லேயும் குழம்பு சூட்லேயுமே தலை வெந்துடும். இப்போ கொத்தமல்லி தலை தூவி குழம்பு இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு இது ஒரு 4 பேர் ஒரு வேளைக்கு சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வெங்காயம்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா ஜாஸ்தி வரும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு கடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.